உலகளவில் அழிந்து வரும் பாலூட்டி இனமான தேவாங்கு அதிக அளவில் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களின் எல்லையோர காடுகளில் வாழ்ந்து வருகிறது. மனித இனத்தின் முன்னோடி என கருதப்படும் இந்த தேவாங்கு செந்தேவாங்கு, சாம்பல் நிற தேவாங்கு என இரு வகைகளாக உள்ளன. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பறந்து விரிந்து கிடக்கும் முட்புதர்கள், கள்ளிச்செடிகள் போன்ற வறண்ட நில தாவரங்கள், அடர்த்தியான காடுகளில் உள்ள சிறு மரங்களே தேவாங்குகளின் வீடு என்றே சொல்லலாம். தேவாங்குகள் வடக்கு நோக்கியே உட்காரும் தன்மை கொண்டது என்பதால் பழங்காலத்தில் மன்னர்கள் கப்பல் பயணங்களின் போது திசை காட்டிகளாக தேவாங்குகளையே பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. விவசாய நிலங்களில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை உணவாக சாப்பிடுவதால் தேவாங்குகளை விவசாயிகளின் நண்பன் என்றும் கிராமத்தினர் வர்ணிக்கின்றனர். ஆனால் கர்ப்பிணி தாய்மார்கள் தேவாங்குகளை பார்த்தால் பிறக்கப் போகும் குழந்தை தேவாங்கு போலவே பிறக்கும் போன்ற சில மூட நம்பிக்கைகள் மக்களிடையே நிலவியதன் விளைவாகவும் கேரள மந்திரவாதிகள் தங்களது பூஜைக்காக தேவாங்குகளை பயன்படுத்தியதன் எதிரொலியாகவும் அவை வேட்டையாடப்படுவதும் மனிதர்களால் கொல்லப்படுவதும் அதிகரிக்க தற்போது தேவாங்குகள் அழிவின் விளிம்பில் உள்ளன. மேலும் வெளிநாடுகளில் உள்ள மருந்து தயாரிப்பு ஆய்வகங்களைச் சேர்ந்தவர்கள் ஏஜென்ட்டுகள் மூலம் தேவாங்குகளை ரகசியமாக வாங்கிச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. தேவாங்குகளின் உடல் பாகங்கள் வயாக்ரா போன்ற புஷ்டி அதிகரிக்கும் மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து வன பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களிடம் தேவாங்குகள் குறித்த பிரச்சாரத்தை தொடங்கி அவற்றின் பாதுகாப்பு குறித்த அவசியத்தையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விளக்க மக்கள் மத்தியில் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. லோக்கல் பீப்புள், உள்ளூர் மக்கள் ஒத்துழைப்போட இந்த இல்லீகல் ட்ரேடிங் மற்றும் உள்ளூர் மக்கள் கிட்ட இருக்க அந்த அறியாமையை, இந்த சிலண்டர்லோரிஸ் மேலே இருக்க அறியாமை போக்குவதற்கான நடவடிக்கையாகவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதில் இருக்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் மற்றும் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் கீழே அதன வாழ்விடத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அய்யலூர் வனப்பகுதிகளில் வாழும் தேவாங்குகளை உடனடியாக பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வன ஆர்வலர்கள் மீண்டும் மீண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வாயிலாக வலியுறுத்தியதன் பலனாக தேவாங்குகளுக்கான வனவிலங்கு சரணாலயத்தை இந்தியாவிலேயே முதன் முதலாக திண்டுக்கல் மாவட்ட அய்யலூர் வனப்பகுதியில் தமிழக அரசு அறிவித்துள்ளது. உலகத்திலேயே வந்து அய்யலூர் வனப்பகுதியில் தான் தேவாங்களுடைய எண்ணிக்கை, சாம்பல் நிற தேவாங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தேவாங்க ஏன் பாதுகாக்கிறோம் அப்படின்னா, இது வந்து அழிந்து வரக்கூடிய பட்டியலில் முக்கியமாக அது ஒரு இருக்குது. அதனால் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிரினமாக நாங்கள் பார்க்குறோம். இதன் எதிரொலியாக தேவாங்குகளின் எண்ணிக்கையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 5 என குறைந்த தேவாங்குகளின் எண்ணிக்கை 20 என்கிற அளவில் படிப்படியாக உயர ஆரம்பித்தது. மேலும் குறிப்பிட்ட வனப்பகுதியில் சுமார் 100 இடங்களில் தோராயமாக நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 1176 தேவாங்குகள் காணப்பட்டதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இதேபோல மரப்பொந்துகளையே தங்களது வீடாக கொண்டு பகலில் வாழும் தேவாங்குகள் இரவு நேரங்களில் இறைக்காக சாலையை கடக்கும் போது வாகனங்களின் அடியில் சிக்கி உயிரிழப்பது அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்கின்றனர் வன பாதுகாப்பு அதிகாரிகள். மரங்கள் ஒரு மரத்திற்கு இன்னொரு மரத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிளைகள் வந்து இல்லாதனால அந்த கிளைகளை வெட்டுதல், மரங்கள் வெட்டுதல்னால அதோட இது வாழ்விடம் சுருங்குறனால அது இறங்கி அந்த ரோ சாலையில் கடக்கும் போது விபத்து ஏற்பட்டு அது நிறைய இறக்குது. இந்த மாதிரி மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கிறது வனவிலங்கு சட்டத்தை வந்து கடுமையாக அமல்படுத்தி ஏற்கனவே வனத்துறை வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா வந்து தேவாங்குவோட இது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இருக்குதுங்கிறனால அதுக்காக வேட்டையாடப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மூட நம்பிக்கையினால் வேட்டையாடப்பட்டது. ஸோ அந்த வேட்டைகளை தடுக்கணும்னா வனச்சட்டங்கள் மூலம் வந்து அதிகமான தண்டனை, உச்சபட்ச தண்டனைகள் இருப்பதனால இப்போ வந்து இதோட உயிர் தொகை வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பலதரப்பட்ட முயற்சிகளின் பலனாக தற்போது தேவாங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கி இருந்தாலும் அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த இனத்தை பாதுகாக்க துரித நடவடிக்கைகளும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தேவை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.